பாஜக எம்பி அனுராக் தாக்கூரின் உரையை பகிர்ந்ததற்காக பிரதமர் மோடிக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்துள்ளது காங்கிரஸ். சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பதிலடி கொடுத்து பேசியிருந்தார். அந்த பதிலில், சாதி தெரியாதவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறார்கள், நான் ராகுலை குறிப்பிடவில்லை என்று கூறினார். அதற்கு பதிலளித்த ராகுல், என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் அவமானப்படுத்தலாம், ஆனாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதை எதிர்க்கட்சிகள் உறுதி செய்யும் என்று கூறினார். எதிர்க்கட்சி எம்பிக்களின் தொடர் வலியுறுத்தலை அடுத்து ராகுல் காந்திக்கு எதிராக அனுராக் தாக்கூர் பேசிய பேச்சின் ஒரு பகுதி அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக அவையை நடத்திய ஜெகதாம்பிகா பால் அறிவித்தார். எனினும் அனுராக் தாக்கூரின் பேச்சு ஊடகங்களில் பேசு பொருளானது. இதன் தொடர்ச்சியாக ராகுல் காந்திக்கு எதிராக அனுராக் தாக்கூர் பேசிய பேச்சின் முழு வீடியோவின் லிங்கை தனது எக்ஸ் பக்கத்தில் இணைத்து அனுராக் தாக்கூரின் பேச்சுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்திருந்தார். இதன் காரணமாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸை காங்கிரஸ் கொடுத்துள்ளது. பஞ்சாப் முன்னாள் முதல்வரும் ஜலந்தர் எம்பியுமான சரண்ஜித் சிங் சன்னி இது தொடர்பான நோட்டீஸை மக்களவை செயலரிடம் கொடுத்துள்ளார். அவர் தனது நோட்டீஸில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக மக்களவையில் பாஜக எம்பி கூறிய பல ஆட்சேபகரமான கருத்துக்கள் மக்களவைத் தலைவரால் பதிவுகளிலிருந்து நீக்கப்பட்டன. நீக்கப்பட்ட பகுதிகள் அடங்கிய முழு வீடியோவின் இணைப்பை பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இது அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார்.